இந்த நீட் எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ரீசெண்டாக கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதை பற்றி நம்ம நியூஸில் படிச்சுட்ருக்கோம், மீம்ஸில் பார்க்குறோம். இது விஷயமாக நான் சைக்காலஜி ரீதியாக ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், ஏற்கனவே இந்த 13 வயசுலேருந்து 17 வயசில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது. அவங்களோட பிரெயினில் பார்த்திங்க அப்படின்னா இமோஷனல் பார்ட் பெருசாகவும் சிந்தனைக்கு உண்டான பகுதி சின்னதாகவும் இருக்கும். அந்த மாதிரி டைமில் அடிக்கடி அவங்க வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நெகட்டிவான விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஏற்கனவே ஹேண்டில் பண்ண முடியாத இமோஷன்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. இந்த தற்கொலைக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய விஷயம் வெரிஃபை பண்ணாமல் போடுறோம். இதுக்கு வந்து சோர்ஸ் வெரிஃபிகேஷன் இல்லாதனால நம்ம வந்து எது கிடைச்சாலும் அந்த ஒரு மோமெண்ட்டில் நம்ம ஷேர் பண்ணிடுறோம். ஷேர் பண்ணுறது ஒருத்தரை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காமல் பண்ணுறதுனாலையும் இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க். இது ரெண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது, நம்ம வந்து குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஸ்கூலில் சேர்த்துறோம், இல்லை என்ட்ரன்ஸ் கோச்சிங்லலாம் சேர்த்துறோம், ஆனால் அதெல்லாம் மட்டும் பெற்றோர்களோட பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டம் வரும்போதோ இல்லை அவங்க தோல்வி அனுபவிக்கும் போதோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதை விட்டுட்டு நீங்களும் வந்து அந்த டைமில் வந்து அவங்க மார்க்ஸுக்கோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கோ அவங்கள வந்து திட்டுறதோ மிரட்டுறதோ நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்கள வந்து இன்னும் நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வேறு எங்கேயுமே வந்து சப்போர்ட் கிடையாது. பெற்றோர்களாக நீங்கள் செய்யக்கூடியது கனெக்ஷன் ரிச்சுவல் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்படின்னா, தினமும் உங்கள் குழந்தையோட அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, பேசலைனாலும் பரவாயில்ல, அந்த டைம் நீங்கள் அவங்களுக்கு ஒதுக்கி அவங்களோட வந்து நீங்கள் கலந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியணும். இது அம்மா மட்டும் அப்பா மட்டும் செய்யக்கூடாது, ரெண்டு பேரும் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் இது வந்து முக்கியம் அப்படின்னா, டீனேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இருந்துமே அவங்களுக்கு ஆதரவு அப்படின்னா பெற்றோர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அந்த ரோல் வந்து நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணணும். தப்பு செஞ்சாலுமே நீங்கள் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வந்து டீச்சபிள் மூமெண்ட்ஸ், என்ன சப்போர்ட் பண்ணலாம், எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு நீங்கள் பார்க்கணுமே வழிய, அவங்கள மிரட்டுறதுனாலையோ அதட்டுறதுனாலையோ ஒன்றும் நீங்கள் சாதிக்க முடியாது. இதோட முக்கியமாக உங்களுக்கு ஒரு ரோல் என்ன இருக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே மெடிசன் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வளர்த்தாதீங்க. நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக செட் ஆகும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடாதீங்க. நம்மளுக்குமே அது வந்து அனுபவ ரீதியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் சைக்காலஜி வந்து விருப்பப்பட்டு படிக்கலை, ஆனால் இந்த ஃபீல்டை வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக நான் செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து இத்தனை வருஷத்தில் டெவலப் ஆகியிருக்கேன். இதே போல தான் பல பேர் நீங்கள் சொல்லலாம். அந்த உதாரணத்தை தானே நம்ம காட்டி நம்ம குழந்தைங்களை வளர்த்தணும், அது நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ ப்ளீஸ், மெடிசன் இன்ஜினியரிங் மட்டும் இருக்குது அப்படின்றது என்றைக்குமே சொல்லி குழந்தைய வளர்த்தாதீங்க. அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படின்றது முதலிருந்தே சொல்லி டெவலப் பண்ணுங்கள். மூணாவது, ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். உங்களுக்கு நான் சொல்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்துமே வந்து ப்ளீஸ் பிஸ்னஸ் ஆக்காதீங்க. ஏன்னா எஜுகேஷன் பிஸ்னஸாக என்றைக்கு மாறி இருக்கோ அன்றைக்கி தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. சில்ட்ரனுக்கு வந்து நம்ம லைஃபுக்கு உண்டான ஸ்கில்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக வெறும் மார்க்குக்கு உண்டான ஸ்கில்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதுவும் வெறும் நெற்று பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே இப்படிப்பட்ட தற்கொலைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக செட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து என்கிட்ட கோச்சுக்கலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு மனரீதியாக டீச்சர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், லேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணணும். கல்விக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம இவாலுவேஷனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சிம்பிளான மெசேஜ் கொடுக்குறேன், வெற்றி தோல்வி அப்படின்றது வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரக்கூடியது. வெற்றி என்றைக்குமே தலைக்கு போகக்கூடாது, தோல்வி என்றைக்குமே மனசுக்கு போகக்கூடாது. வெற்றிகரமாக இருக்கும்போது நீங்கள் அதை வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போங்க, சந்தோஷப்படுங்க, அடுத்தபடி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தோல்வி வரும்போது தலைக்கு எடுத்துகிட்டு போங்க, இதுலேருந்து நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இதிலேருந்து நல்லா டெவலப் பண்ணி உங்களை வந்து
விக்டோரியஸாக ஒரு வின்னர் லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு சொசைட்டியில் இப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம என்றைக்குமே வந்து டெவலப் பண்ணாமல் போயிட்டுருக்கோம். முக்கியமாக நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தற்கொலையால் எதுவுமே வந்து நம்ம சாதிக்கிறது கிடையாது. லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா வெற்றிகரமாக இருக்கும்போதும் சரி தோல்வி இருக்கும்போதும் சரி நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு உங்களால் வந்து செய்ய முடியல அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள மீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னலாக உங்களுக்கு வந்து ஸ்பீச்சஸ் வந்து யூடியூப்பில் இப்போ நிறையா இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக பார்க்கலாம். பட் மோர் இம்பார்ட்டண்ட், உங்கள் லைஃப்பில் வந்து பேலன்ஸ் கொண்டு வாங்க. பேலன்ஸ் அப்படின்னும்போது போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஓய்வும் இருக்கணும், தூக்கமும் இருக்கணும், ரெண்டாவது உணவு வந்து நல்லா பேலன்ஸ்டாக நீங்கள் இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பழகிறது விளையாடுறது இது ரெண்டுமே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து அனுபவிக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணாமல் லைஃப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு சின்ன தோல்வியோ வரும்போது உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியலன்னு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்னேகா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, சூசைட் ஹெல்ப்லைன் இருக்குது, அவங்களையும் நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் ஹெல்ப்லைன், அவங்கள இமீடியட்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.